வெல்கம் டு கோவை டெக் சேனல் நம்ம டே டு டே லைஃப்பில் டெக்னாலஜி இல்லாமல் எதுவுமே இல்லைங்க சின்ன சின்ன கடைகளில் கூட டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் எல்லாமே நடக்குது இப்படிப்பட்ட டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் ரொம்ப அவசியம்ங்க நம்ம சேனலில் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ்லேருந்து ஸ்கூல் லெவல் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் ப்ரைமரி செகண்டரி லெவல் லேங்குவேஜஸ் தென் ஹையர் செகண்டரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் டீச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி அப்டேட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறேங்க அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் லேர்ன் லேர்னிங் கிவ்ஸ் க்ரியேட்டிவிட்டி க்ரியேட்டிவிட்டி ப்ரொவைட்ஸ் நாலேஜ் நாலேஜ் மேக்ஸ் யூ கிரேட் ஸோ லேர்ன் சம்திங் நியூ பை வாட்சிங் அவர் சேனல் வாங்க இன்றைக்கி வீடியோவுக்கு போகலாம் இன்னைக்கு நம்ம சேனலில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போகிறேன் இதுதாங்க அவங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் புக்கு ஒரே ஒரு வால்யூம் தான் எயிட்டீன் சாப்டர்ஸ் இருக்குது இதில் மொத்தமாக ஒரு சிக்ஸ் கான்செப்ட்ஸ் இருக்குது அந்த சிக்ஸ் கான்செப்ட்ஸை பற்றி தான் அந்த புக் ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே கற்றுக்க போகிறோம் ஓகேவா இதில் வந்து அந்த சிக்ஸ் கான்செப்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா மல்டிமீடியா நெக்ஸ்ட் பேஜ் மேக்கர் தென் பிஹெச்பி ஆஃப்டர் தேட் மை எஸ்கியூஎல் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் அண்ட் ஃபைனலி இ காமர்ஸ் இந்த ஆறு கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்கள் புக் ஃபுல்லாகவே கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மல்டிமீடியா மல்டிமீடியா அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஒரு அனிமேஷன் மூவி ஒரு த்ரீ டி எஃபெக்ட் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுற பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் தான் வந்து மல்டிமீடியா ஆனால் நம்ம புக்கில் வந்து ஒன்லி அதோட தியரட்டிக்கல் பார்ட் மட்டும்தான் படிப்போம் ப்ராக்டிக்கலாக நம்ம ஒர்க் பண்ணி பார்க்குறது இல்லை இதில் ஜஸ்ட் மல்டிமீடியாவோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அதோட காம்போனன்ட்ஸ் என்ன அது எ எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதோட அது எங்கெல்லாம் மல்டிமீடியா வந்து எங்கெல்லாம் யூஸ் யூஸ் பண்ணுறாங்க எப்படி டெவலப்மெண்ட் இருக்குது அதில் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நம்மளோட புக்கில் கொடுத்துருக்குறாங்க ஸோ மல்டிமீடியா வந்து ஒரு சின்ன கான்செப்ட்ஸ் தான் ஈஸியாக தான் இருக்கும் ஓகேவா தென் பேஜ் மேக்கர் பேஜ் மேக்கர் அப்படிங்கிறது ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் கான்செப்ட்ஸ் இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அதே மாதிரி தான் ஆனால் இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு டிசைனிங் டூன்னு சொல்லலாம் இது அதுலேயே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நிறைய டிசைனிங் டூல்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணலாம் இது வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக தான் இருக்கும் ஈஸியாக தான் இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து பிஹெச்பி பிஹெச்பி அப்படின்னு பார்த்தா இதுவும் ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்டட் ப்ரோக்ராம் தான் இது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க கோடிங் எல்லாமே நம்மளே க்ரியேட் பண்ணி ரன் பண்ணணும் இதுதான் வந்து பிஹெச்பி ப்ரோக்ராமிங்கில் பண்ணுவோம் இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்டட் ப்ரோக்ராம் தென் அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா மை எஸ்கியூஎல் மை எஸ்கியூஎல் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு இருந்தால் அதை அது அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா வேணும்ல அதை தான் வந்து டேட்டா பேஸ்னு சொல்லுவாங்க இங்கே நம்ம யூஸ் பண்ணுற டேட்டா பேஸ் என்னென்னா மை எஸ்கியூவல் இது இது வந்து டேட்டா டேட்டாபேஸ் இப்போது எம்எஸ் அக்ஸஸில் டேட்டாஸ் ஸ்டோர் பண்ணுறோம் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணுவோம் ஆனால் இது வந்து இந்த எஸ்கியூஎல் அப்படிங்கிறது ஒரு அட்வான்ஸ்டு டேட்டா பேஸ் கான்செப்ட்ஸ் ஓகேவா அதுக்கப்புறம் என்ன பார்க்க பார்ப்போம் அப்படின்னா கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் என்ன அப்படின்னா இப்போது நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து இன்டர்நெட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆனால் அது எப்படி ஒர்க் ஆகுது அதில் உள்ள கான்செப்ட்ஸ் என்ன இதெல்லாம் பற்றி நமக்கு தெரியாது இல்லையா இந்த இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நெட்ஒர்க்கிங் அப்படின்னாலே அதில் என்ன கான்செப்ட்ஸ் இருக்குது அது எப்படி க்ரியேட் பண்ணணும் அதோட யூசேஜ் என்ன எல்லாமே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க தென் ஆஃப்டர் தட் அதோட கேபிள்ஸ் நெட்ஒர்க்கிங் கேபிள்ஸ் என்ன கேபிள்ஸ்னால் ஐ மீன் ஒயர்ஸ் என்ன ஒயர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதோட நேம் என்ன அதோடய ஃப்ளக்கிங் சிஸ்டம் என்ன இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஓகேவா இதுதான் வந்து கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் தென் ஃபைனலாக இ காமர்ஸ் ஆஸ் யோர் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் காமர்ஸ்னால் என்னங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பட் காமர்ஸில் எலக்ட்ரிக்கலி எலக்ட்ரிக்கலி அதாவது பை யூஸிங் டெக்னாலஜிஸ் அண்ட் நெட்ஒர்க்ஸ் நெட்ஒர்க்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி கமர்ஷியலாக எப் எப்படி யூஸ் பண்ணுறாங்க கமர்ஷியல் பர்பஸ்க்காக டெக்னாலஜி நெட்ஒர்க் எல்லாமே வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பற்றி தான் இந்த இ காமர்ஸ் பேப்பரில் இ காமர்ஸ் சப்ஜெக்டில் கான்செப்ட்ஸில் படிப்போம் ஓகேவா தென் அதிலே வந்து இ பிஸ்னஸ் இ பிஸ்னஸ்னால் எப்படின்னா பிஸ்னஸ் வேர்ல்டில் டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணுறாங்க அதோட டெவலப்மெண்ட்க்கு அதோடய ஃபீச்சர்ஸ்க்கு எப்படி கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறாங்க எப்படி இப்போது அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி உள்ள எல்லா வெப்சைட்ஸுமே வந்து பிஸ்னஸ் ஓரியன்ட் வெப்சைட்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வந்து பிளாட்ஃபார்ம் இருக்குது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும் தென் க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டெலாம் எப்படி ஒர்க் ஆகுது இது மாதிரி இது மாதிரியில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நமக்கு தெ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோதாங்க இதுதான் அவங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ஓவரால் இன்ட்ரூ ஒரே ஒரு வால்யூம் தான் ஈஸியான சாப்டர்ஸ் தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் யூ ஃபார் வாட்சிங் கோவைட் லேண்டக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே ബിൽ പട്ടനെയും ക്ലിക്ക് പണുങ്ങ താങ്ക്